and welcome to KEERTHI'S blog, and today we are going to start the friendly Mongoose supplementary reader for grade 6 students. Okay, chapter 1. Friendly Mongoose na enada Mongoose na enadhu keeri pillai namm ellarkume theriyala keeri pillai na yaarukku enemy keeri pillai vandu snake ku enemy illaya paambu ku enemy nale namm adha solluvom keeri pillai nu solluvom so அப்படி பட்ட கீரி பிள்ளை வந்து பட் ஆனா நம்ம மனுஷங்களுக்குலாம் அது வந்து நல்ல ஃப்ரெண்டு நம்ம வந்து நம்ம வந்து பெட்டா நம்ம அதை வளர்த்தோம்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்பவும் லாயலாக இருக்கும் ரொம்ப விசுவாசமாக இருக்கும் நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான மங்கூஸை பற்றி தான் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஏ ஃபார்மர் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் தேர் ஸ்மால் சைல்ட் லிவ்ட் இன் ஏ வில்லேஜ். ஒரு விவசாயி, ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுற ஒரு விவசாயி, அப்புறம் அவருடைய மனைவி, ஒரு விவசாயி, அந்த விவசாயினுடைய மனைவி அண்ட் அவருடைய சின்ன குழந்தை, ஒரு குட்டி குழந்தை ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க. தேர் வாஸ் ஆல்சோ எ பேபி மங்கூஸ். அங்கே ஒரு பேபி மங்கூஸ், பேபி மங்கூஸ்னா குழந்தை கீரி பிள்ளையும் இருந்தது அந்த வீட்டில், இன் த ஹவுஸ், அந்த வீட்டில். ஹூ தே பிலீவ்டு வுட் பி தேர் சன்ஸ் கம்பானியன். கம்பானியன் மீன்ஸ் துணை. அண்ட் ஃப்ரெண்ட் இன் ஃபியூச்சர், ஃபியூச்சர்னா வந்து எதிர்காலத்தில். யார் வந்து நம்பினாங்களோ, அதாவது இந்த மங்கூஸ், அந்த குட்டி மேபி மங்கூஸ் தான் வந்து இந்த குழந்தைக்கு, அவங்க வீட்டில் இருக்கு இல்லையா அந்த குழந்தைகளை, குட்டி குழந்தைகளை, ஸோ அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல துணையாகவும் அண்ட் ஒரு நல்ல நண்பனாகவும் இந்த கீரி பிள்ளை இருக்கும். இப்போ நம்ம டாகெலாம் வளர்க்குறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கீரி பிள்ளை வந்து எதிர்காலத்தில் நம்ம பிற்காலத்தில் நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் நல்ல ஒரு துணையாகவும் இருக்குன்னு அவங்க நம்பினாங்க. ஒன் டே த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் வெண்ட் அவுட் லீவிங் த சைல்ட் அலோன் வித் த மங்கூஸ். ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த ஃபார்மரும் அந்த விவசாயியும் அண்ட் அவருடைய மனைவியும் வெளியே போயிட்டாங்க, அந்த குழந்தைய தனியாக விட்டுட்டு, மங்கூஸ் கிட்டே விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. கீரி பிள்ளைகிட்ட தனியாக விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. யாரும் யாரும், விவசாயியும் அண்ட் அவங்களுடைய மனைவியும். ஓகே, ஒன்ஸ் ஏ ஃபார்மர் அண்ட் ஹீஸ் ஒய்ஃப் லிவ்டு இன் ஏ வில்லேஜ் வித் த ஸ்மால் சன். ஒரு காலத்தில் ஒரு விவசாயியும் அண்ட் அவங்களுடைய மனைவியும் ஒரு சின்ன வில்லேஜுக்கு, ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுடைய ஒரு குட்டி பையனோட. ஐ லவ்டு ஹிம் வெரி மச். அந்த குட்டி குழந்தை, குட்டி பையன் இருக்காங்க இல்லையா, அந்த பையனை வந்து அவங்க ரொம்பவும் அன்பாக இருந்தாங்க அந்த பையன் மேலே. வி மஸ்ட் ஹாவ் எ பெட், நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பெட் தேவை, ஒரு வளர்ப்பு பிராணி தேவை. த ஃபார்மர் சே டு ஹிஸ் ஒய்ஃப் ஒன் டே, ஒரு நாள் அந்த ஃபார்மர், அந்த விவசாயி வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு, நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பெட் தேவை அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு வளர்ப்பு பிராணி தேவைன்னு சொல்கிறாரு. வென் அவர் சன் க்ரோஸ் அப், எப்போ நம்ம குழந்தை, நம்மளுடைய பையன் வந்து வளர்ந்துட்டானா, ஹீ வில் நீட் எ கம்பானியன், அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு துணை தேவை, ஒரு அவங்க கூட விளையாடுறதுக்கு, அவங்க கூட ஒரு ஒரு ஃபீலிங் ஷேர் பண்ணுறதுக்கும் அவனுக்கு ஒரு துணை தேவை. திஸ் பெட் வில் பி அவர் சன்ஸ் கம்பானியன், இந்த வளர்ப்பு பிராணி நம்ம பையனுடைய நல்ல துணையாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஹிஸ் ஒய்ஃப் லைக்டு த ஐடியா, அவங்க அவனுடைய மனைவிக்கும் அந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருது. ஆமாம், அவங்க பையனுக்கும் ஒரு சின்ன சின்ன குட்டி பையன், அவனுக்கு வந்து இப்போ குட்டி குழந்தைலாம் பக்கத்தில் டாக்ஸ்லாம் வளர்த்தா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த நாயை பார்த்துட்டு அந்த நாய் மேலே படுத்து தூங்கிட்டு அந்த ஜாலியாக இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இந்த விவசாயி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க மனைவிக்கிட்ட நம்மளோட பையன் வந்து வளர்ந்ததுக்கப்புறமா அவனுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு துணை தேவை. ஸோ அவனுக்கு வந்து ஒரு நல்ல துணையாக வந்து இந்த நம்மளுக்கு ஒரு வளர்ப்பு பிராணி இருக்கும், ஓகே இந்த வளர்ப்பு பிராணி இருக்கும் அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு. அவங்க மனைவியும் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் இது ஒரு நல்ல யோசனை, அவங்க மனைவியும் ஒத்துக்கிறாங்க. ஒன்ஸ் ஈவினிங் த ஃபார்மர் ப்ராட் வித் ஹிம் அ டைனி மங்கூஸ். ஒரு நாள் சாயந்தரமாக ஒரு மாலை நேரத்தில் அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன குட்டி டைனி மீன்ஸ் என்னடா, குட்டியான மங்கூஸ், குட்டியான கீரி பிள்ளையை அவர் எடுத்துகிட்டு வராரு. இட்ஸ் அ பேபி மங்கூஸ், அது வந்து ஒரு குழந்தை மங்கூஸ், குழந்தை கீரி பிள்ளை. சேட் ஹிஸ் ஒய்ஃப், இது ஒரு குழந்தை கீரி பிள்ளைன்னு அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு. பட் வில் சூன் பி வே ஃபுல்லி க்ரோன், ஆனால் அது சீக்கிரமே என்ன பண்ணிவிடும், வளர்ந்துடும். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பெட்ஸ், டாக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒரு 6 மந்த்தில், 5 மந்த்தில், ஃபைவ் மந்த்தில் இல்லைனா 1 இயர்லேயே நல்லா பெருசாக வளர்ந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கீரி பிள்ளை இப்போ எப்படி இருக்குது, குட்டியாக பேபியாக இருக்குது, அது கொஞ்ச நாள்லேயே சீக்கிரமாகவே என்ன பண்ணிவிடும், அது முழுசாக வளர்ந்துடும்னு சொல்கிறாரு. He will be a friend to our son. நம்மளுடைய பையனுக்கு இவர் என்ன பண்ணுவார், நல்ல ஒரு நண்பராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த
அந்த குட்டி மங்கூஸ் இருக்கு இல்லையா, அந்த டைனி மங்கூஸ் இருக்கு இல்லையா, அந்த டைனி கீரிப்பிள்ளை. ஸோ அந்த குட்டி கீரிப்பிள்ளை வந்து நம்மளுடைய பையனுக்கு ஒரு நல்ல நண்பராக இருப்பார் அப்படின்னு அவங்க அப்பா அந்த விவசாயி அப்படின்னு அந்த விவசாயி சொல்கிறாரு அவங்களுடைய மனைவி கிட்ட. போத் த பேபி அண்ட் த மங்கூஸ் க்ரூ, அதாவது அந்த குழந்தையுமே அண்ட் வந்து அந்த குட்டி மங்கூஸ்மே ரெண்டு பேருமே வளர்ந்தாங்க. இன் 5 or 6 months த மங்கூஸ் ஹேட் க்ரோன் டு இட்ஸ் ஃபுல் சைஸ். ஒரு 5 இல்லைன்னா 6 மாதத்துக்கு அப்புறமாவே இந்த மங்கூஸ் என்ன ஆயிடுச்சு, இது கீரிப்பிள்ளை நல்லாவே முழு உருவமாகவே அது என்னாச்சு வளர்ந்துடுச்சு. ஏன்னா அது அனிமல் இல்லையா, ஏ லவ்லி அனிமல் வித் 2 shining black eyes. ரொம்பவும் அன்பான ஒரு விலங்கு, அண்ட் அதுக்கிட்ட எத்தனை 2 shining black eyes இருக்குது, 2 மினுக்கிற மாதிரி 2 கருப்பான கண்கள் இருக்குது. அண்ட் எ புஷி டெயில், அண்ட் அதனோட டெய்ல் எப்படி இருக்குது, அதனோட வால் எப்படி இருக்குது, புஷினான் அது புதர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, புஷினா புதர். ஸோ அந்த மாதிரி இருக்குது அதனுடைய வால்னு சொல்கிறாங்க. த ஃபார்மர் சன் வாஸ் ஸ்டில் எ பேபி இன் த கிராடல், ஆனால் அந்த ஃபார்மரோட சன் என்ன பண்ணுறாரு, இப்போ வரைக்குமே அவர் குழந்தையாக தான் இருக்கார், தொட்டிலில் படுத்துட்டு இருக்க ஒரு குழந்தையாக தான் இருக்கார். ஏன்னா வந்து இது விலங்கு கொஞ்ச நாள்லேயே வளர்ந்துருச்சு ஃபுல்லாக, ஆனால் வந்து மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, வருஷ கணக்கில் ஆகும் அவங்க வளர்கிறதுக்கு. ஸோ அந்த விவசாயியோடைய குழந்தையும் அந்த அவங்களுடைய மகனும் அந்த தொட்டியில் தான் படுத்துட்ருக்காரு. 6 மாதத்துலேயே அவரும் தொட்டியில் தான் படுத்துருவாங்க, ஏன்னா 6 மாதம் குழந்தை எல்லாமே தொட்டியில் தான் இருக்கும் இல்லையாரா, அதுமாரி அந்த குழந்தையும் தொட்டியில் தான் படுத்துட்ருக்கு. ஸ்லீப்பிங் அண்ட் க்ரையிங் ஆல்டர்னேட்டிவ்லி, ஓகே இந்த பையன் என்ன பண்ணுவார்னா தூங்குவார், அதே மாதிரி அதுக்கு மாறாக என்ன பண்ணுவார், அழுவார். ஸோ அந்த மாதிரி குட்டி குழந்தை அதுதான் பண்ணும் இல்லையா, ஸோ அதை தான் இவரும் பண்ணார் இந்த விவசாயியோட மகனும். ஓகே, ஒன் டே த ஃபார்மர்ஸ் ஒய்ஃப் வாண்டட் டு கோ டு த மார்க்கெட், அதாவது ஒரு நாள் அந்த விவசாயியோடைய மனைவி என்ன பண்ணாங்க, மார்க்கெட்டுக்கு போகணும் சந்தைக்கு போகணுன்னு விரும்பினாங்க. ஷீ ஃபெட் த பேபி அண்ட் ராக்டு ஹிம் டு ஸ்லீப் இன் ஹீஸ் லிட்டில் கிராடில், கிராடில்னா தொட்டில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைக்கு பால் விட்டுட்டு அந்த குழந்தைய என்ன பண்ணாங்க, தூங்க வச்சுட்டு அவங்க அந்த தொட்டிலில் வந்து தூங்க வச்சுட்டு அவங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, சந்தைக்கு போகணும் மார்க்கெட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. பிக்கிங் அப் த பேஸ்கெட், அவங்க அந்த பேஸ்கெட் நம்ம எப்பமெல்லாம் எங்கேயாவது காய்கறி வாங்கிறதுக்கு போனாலும் கட்டை போயிட்டு போவாங்களா, ஸோ அங்கே அந்த காலத்துலலாம் பேஸ்கெட் தான் இருந்தது, கூட தான் இருந்தது. ஸோ அந்த கூடையை எடுத்துக்கிட்டு ஷீ சே டு ஹர் ஹஸ்பண்ட், அந்த அவங்களோட மனைவி வந்து அவங்களுடைய கணவன் கிட்ட, அந்த ஃபார்மர் இருக்கார் இல்லையா அந்த ஃபார்மர் கிட்ட சொல்கிறாங்க, ஐ ஆம் ஆஃப் டு த பசார், நான் வந்து பசாருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. த பேபி இஸ் ஸ்லீப்பிங், நம்ம குழந்தை என்ன பண்ணிகிட்ருக்கு, தூங்கிட்டுருக்கு. Keep an eye on him, அவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. Frankly, I don't like to leave the child alone with the mongoose, அவன் வெளிப்படையாக சொல்கிறாங்க, வெளிப்படையாக நான் சொல்கிறேன், எனக்கு வந்து அந்த கீரி பிள்ளை கூட வந்து என் குழந்தைய தனியாக விட்டு போக எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. You needn't be afraid, நீ வந்து பயப்பட தேவையில்லை, say the farmer, அந்த விவசாயி சொல்கிறாரு. The mongoose is a friendly animal, மங்கூஸ் என்னது, கீரிப்பிள்ளை வந்து ஒரு ரொம்பவும் நட்பான ஒரு விலங்கு. இட்ஸ் எ ஸ்வீட் அஸ் அவர் பேபி, அது ரொம்பவும் ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய. ஓகே, அது ரொம்பவும் நம்ம பையனை மாதிரி, நம்ம பேபி எப்படி இருக்கான் அந்த மாதிரி அதுவும் ரொம்பவும் ஸ்வீட்னு சொல்கிறாரு. அண்ட் தே ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யூ நோ, அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் நல்ல நண்பர்கள், அது உனக்கு தெரியும் இல்லையா, அவங்க குழந்தையும் கீரிப்பிள்ளையும் ரொம்ப நல்ல நண்பர்கள், அவர் எப்பயுமே அவங்க அந்த கீரிப்பிள்ளை கூட தான் விளையாடுவார். ஸோ அதுதான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு தெரியும் இல்லையா, அதனால் அது ரொம்ப ஸ்வீட்டாக அது நம்ம குழந்தைய ஒன்றும் படாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க ஒய்ஃபுக்கு அது பிடிக்கல, தனியாக அந்த குழந்தைய வந்து அந்த கீரிப்பிள்ளை விட்டுட்டு அவங்க வந்து மார்க்கெட் போகிறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. இந்த ஒய்ஃப் ஃபைண்ட் அவே, அவங்களுடைய மனைவி போயிட்டாங்க. அண்ட் த ஃபார்மர், அந்த விவசாயி என்ன பண்ணுறாருனா, ஹேவிங் நத்திங் டு டூ இன் த ஹவுஸ், அந்த விவசாயிக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அந்த வீட்டில் செய்யறதுக்கு, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, டிசைடட் டு கோ அவுட் அண்ட் டேக் ஏ லுக் அட் ஹிஸ் ஃபீல்ட்ஸ், அதாவது அவர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் ஒரு வேலையும் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு நம்மளுடைய நிலங்கள் ஃபீல்ட்னா தான் நிலங்கள், நம்மளுடைய நிலங்களை போயிட்டு ஒரு பாறை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நாட் ஃபேர் அவே, அது வந்து ரொம்பவும் தூரத்தில் இல்லை, அவரோட நிலங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, அந்த காலத்தில் நிலம் இருக்கும் பக்கத்துலேயே வீடு இருக்கும், ஸோ அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டு வீட்டில் எதுவுமே வேலை இல்லை, நம்ம போயிட்டு போர் அடிக்குது, அதனால் நம்ம போயிட்டு நிலத்தை போய் பார்த்து வரலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஹீ ரேன் இன் டு சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த வே பேக்,
அங்க போயிட்டு நிலத்துல போய் பார்த்துட்டு அவர் திரும்பி வரும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க ஓடுறாங்க. ஸோ அவங்க கூட இவரும் போயிடுறாரு, ஓடிடுறாரு. அண்ட் டிடன்ட் ரிட்டர்ன் ஃபார் குவைட் சம் டைம். அவங்க சில அமைதியான நேரங்களுக்கு அப்புறமா அவர் திரும்பவே இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓடினாங்க, அவங்க பின்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓடிட்டாரு. ஃப்ரெண்ட்லி மங்கூஸ் சாப்டர் 1 இஸ் ஓவர் அண்ட் சாப்டர் 2 ஐ வில் எக்ஸ்பிளைன் மை நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் மீடியோ கேஷன் மை நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் யூஸ் கேட்கும்போது தேங்க்யூ சில்லன், தேங்க்யூ ஸோ மச், பாய்.